கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதிரு எழுதின இரண்டாவது நிறுவம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இரண்டு பேதுரு இரண்டு பதினொன்று செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ லெவன் அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது நம்மளை குற்றப்படுத்த நம்மளை காட்டிலும் அதிக வல்லமையும் பலனும் உள்ள தேவதூதர்களால் நம்மளை குற்றஞ்சாட்ட முடியாது ஏன்னா எவனொருவன் தன்னைத்தானே பரிசோதித்து தன்னுடைய பாவங்களை விட்டு விடுகிறானோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது அப்போ என்னென்னா நம்ம வந்து நம்மளுக்கு எதிரான காரியங்களை குறித்து தேவதூதர்கள் அங்கே வந்து சாட்சி கொடுக்க முடியாது என்று இதை யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏன்னா மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை குறித்து யூதா எழுதுகிறார் நம்ம உபாகம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் மோசே மறித்து போய்விடுகிறார் அவருடைய சடலம் ஆண்டவருக்கு இருக்கிறது இதை குறித்த ஒரு அந்த இரண்டு சாட்சிகள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையில் இருக்குது அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அதன் மூலமாக நீங்கள் அதை சரியாக கற்றுக்கொள்ள முடியும் எதற்காக ஆண்டவர் மோசையினுடைய சரீரம் தேவை ஏனென்றால் அந்த இரண்டாவது சாட்சியாய் வரப்போகிற மோசேக்கு அந்த சரீரத்தில் தேவை என்பதற்காக தான் ஆண்டவர் மோசையினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் இப்போ பூமியில் ஒரு தர்க்கம் நடக்கிறது ஆண்டவருடையது முன்பாக என்ன மிகாவேல் வந்து மோசையினுடைய சரீரத்தை எடுக்க கொண்டு வரும்போது அங்கே சாத்தானோட சண்டை நடக்கும்போது அவன் வந்து சொல்லும்போது மிகாவேல் என்ன சொல்கிறாரு அவனை தனக்கிட்ட வல்லமையும் பலனும் இருந்தால் கூட மிகாவேல் என்ன சொல்கிறாரு அவர் அவனை கண்டியாமல் என்ன சொல்கிறாரு கர்த்தர் உன்னை குற்றப்படுத்துவாராக கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று தான் சொல்றானே ஒழிய மீகாவில் தானாக அவரை கடிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார் இதே தான் வந்து அப்போசனாகிய பா பேதரு இங்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு என்ன நம்மளை குறித்து அங்கு அவர்களால் நம்மளை குற்றப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாத்து குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாளத் தள்ளப்பட்டு போனான் நமக்கு மேலே சாட்டக்கூடிய அவனை தள்ளப்பட்டு விட்டான் அதனால் நம்ம மேலே யாரும் குற்றம் சாட்ட முடியாது என்பதை பேதுரு இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இந்த நாளில் இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியும்னா தேவதூதர்கள் முதலாக யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தூஷணமாக குற்றப்படுத்த முடியாது அதனால நம்ம நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது நாம் தேவனுடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அங்கீகாரத்தோடு நாம் தேவனோடு இருக்க முடியும் அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பேதுரு சொன்ன இந்த கருத்துக்களை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்கிறது எப்படி நோவாவை பாதுகாத்தாரோ பாதுகாத்து ரட்சித்தாரோ எப்படி லோத்துவை ரட்சித்தாரோ அதே போல் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அதனால் நாம் நம்மளை பாதுகாத்து கொண்டு நாம் நல்ல ஒரு நீதிமானாய் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஒரு பரிசுத்த சந்ததியாய் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபை உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இதோ ஆறாவது இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கும்போது ஆவியிலே பிறந்த எவனும் ஆவியினால் வளர்ந்த எவனும் ஆவியிலே நிலைத்து நிற்கிற எவனும் பொல்லாங்கனால் குற்றம் சாட்டப்படமாட்டான் என்ற நிச்சயத்தோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்